இன்னைக்கு சண்முகி சமையல்ல பேச்சுலர் ஸ்டைல் காரக்குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். என்னடா ரெசிபி பேப்பர் காமிக்கிறேன்னு பாக்குறீங்களா? இதை வச்சுதான் அவங்க பேச்சுலர் இருக்கும் போது காரக்குழம்பு வச்சாங்களாம். அதை எப்படி வைக்கலாங்கிறத என்னங்கிறத அவர் இன்னைக்கு எனக்கு செஞ்சு காமிச்சிருக்காரு. 3 நம்பர் வெந்தயம் 1/2 டீஸ்பூன், சின்ன வெங்காயம் 150 கிராம், எலுமிச்ச சைஸ்ல புளி, 2 உருளைக்கிழங்கு, 2 தக்காளி, கருவேப்பிலை, குழம்புமிளகாத்தூள் 1/2 டீஸ்பூனு, 1 முருங்கைக்காய், 3 கத்திரிக்காய் அரிஞ்சு போட்டுக்கோங்க, கல்லுப்பு, அப்புறம் தாளிக்கிறதுக்கு செக்கல் ஆட்டினா நல்லெண்ணெய். என்னடா நானே பேசிட்டீங்கன்னு வச்சுக்கீங்களா? பேசுறது மட்டும் தான் இன்னைக்கு நான், மற்றபடி குக்கிங்லாம் அவர் தான். நல்லெண்ணெய் 2 டீஸ்பூன் ஊற்றிருக்காங்க. இப்போ பூண்டு போட்டு பொன்னீரமாக வர வரைக்கும் வதக்கணும். அப்பப்போ அவர் ரெசிபி பேப்பரையும் எடுத்து செக் பண்ணிக்கிறாரு. இப்போ வெந்தயத்தை சேர்த்துக்கோங்க. வெந்தயம் நல்லா பொரிஞ்ச உடனே சின்ன வெங்காயம் போட்டு நல்லா நிறம் மாற வரைக்கும் வதக்கிக்கிட்டாங்க. இப்போ கருவேப்பிலை போட்டு பொரிய விடுறாங்க. நல்லா ஒரு வதக்கு வதக்கிக்கிட்டாங்க. இப்போ கத்திரிக்காவை போட்டு எண்ணெயிலே வதக்கணும்னு சொல்லிட்டு வதக்குறாங்க. இப்போ அடுத்தபடியா உருளைக்கிழங்கையும் போட்டு திருப்பியும் கொஞ்சம் வதக்குறாங்க. இப்போ நறுக்கி வச்ச தக்காளி போட்டு வதக்க போறாங்க. முருங்கைக்காயும் சேர்த்துக்கிட்டு வதக்குறாங்க. இப்போ நல்லா எண்ணெயிலே வதங்கணும் சொல்றாங்க. இப்போ ஊற வச்ச புளியை நல்லா தண்ணி விட்டு கரைச்சிக்கிறாங்க. இப்போ காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சுன்னு கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சிருக்க புளி தண்ணியை அதில் ஊற்றுறாங்க. அப்புறம் எடுத்து வச்சிருக்க குழம்பு மிளகாத்தூள் நல்லா போடுறாங்க. இப்போ குழம்புக்கு தேவையான கல்லுப்பு, ரெண்டுலேருந்து 3 டீஸ்பூன் போடலாம் சொன்னாங்க. நல்லா குழம்பு கிளறி பார்க்க சொன்னாங்க. நல்லா குழம்பு கிளறிட்டு தண்ணி பத்தாட்டி கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி போட்டு 20-25 நிமிஷம் கொதிக்க விடணும்னு சொன்னாங்க. மிதமான தீயில் இப்போ 20 நிமிஷம் ஆச்சு. இப்போ குழம்பு எடுத்து நம்ம மூடி திறந்து பார்க்கலாம். சூப்பராக வாசனை அடிக்குது. செக் பண்ணுறாங்க, காய் எல்லாமே வெந்திருக்குது. சூப்பராக, அவ்வளோதான் பேச்சுலர் ஸ்டைலில் காரக்குழம்பு ரெடி. ஏன்னா நீங்கள் பேச மாட்டீங்களான்னு நான் கேட்டேன். நான் பேச மாட்டேன், நான் வைக்கிற குழம்பு பேசுனாங்க. அது பேசுதா இல்லையான்னு இப்போ நான் சாப்பிட்டு பார்க்குறேன். அதுக்குள்ளே எங்கள் பசங்க என்ன கம கமன் வாசனை வருது, சாப்பாடு ரெடியான்னு கேட்டாங்க. ஸோ நோ மோர் வேஸ்டிங், நாங்கள் சாப்பிட போகிறோம். நான் லைட்டாக எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். நல்லா கார சாரமாக, புளிப்பு கம்மியாக, சூப்பராக இருக்குது. செம்மையான ஒரு காரக்குழம்பு ரெடி. அவர் சொன்ன மாதிரி அவர் பேசலை, அவர் காரக்குழம்பு பேசுது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னுக்கிறத சொல்லுங்கள்.